மறைவான ஞானம் அறியக்கூடியவர்களே, மறைவான ஞானம் அறிபவர்களே என்று வருதான். மறைவான ஞானம் அல்லாஹுக்கு அல்லவா தெரியும்? நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் தெரியுமா? அல்லாஹுவிற்கு இணையாக நபிகள் நாயகத்தை ஆக்கிவிட்டார்களே. எங்க ஆக்குறாங்க? எங்கெங்க ஆக்குறாங்க? மறைவான ஞானம் அல்லாஹுக்கு தெரியும். சரி, அல்லாஹுத்தால அதை யாருக்கு அறிவித்து கொடுக்க மாட்டான் குரான் வருதா? ஆலிமுல் கைபி ஃபலா யுஸ்ஹிரு அலா கைபிஹி அஹதா. அல்லாஹு தஆலா மறைவான ஞானத்தை அறிந்தவன், அந்த ஞானத்தை யாருக்கும் அவன் வெளிப்படுத்தி கொடுக்க மாட்டான். இல்லா மனிர்த்தலா மின் ரசூல், அவன் பொருந்தி கொண்டவர்களுக்கே தவிர. அப்ப அல்லாஹு பொருந்தி கொண்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹு மறைவான ஞானத்தை அறிவித்து கொடுப்பான் என்று அல்லாஹுவே சொல்கிறான். எத்தனையோ மறைவான ஞானங்களை சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருக்கிறான். காலம் முதல் கியாமத்து நாள் வரை நடக்கக்கூடிய எல்லாவற்றையும், இன்னைக்கு நடக்கக்கூடிய நவீன விஞ்ஞான வளர்ச்சி முழுவதையும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி தன் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஹ்பர் பிமா ஹுவ காயின் இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரை எது எதெல்லாம் நடக்குமோ, எதெல்லாம் நடக்குமோ அதையெல்லாம் செய்தினா ரசூலுல்லாஹி அறிவிச்சு கொடுத்தாங்களா இல்லையா? அது மறைவான ஞானம் தானுங்க. அந்த அடிப்படையில் நம்ம மறைவான ஞானம் சொன்ன உடனே அது சிற்காக ஆகிவிடுவோம். இவங்க இந்த ஒரு பாணியில் போனா ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. கண்டதைய